சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கை வாழ் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீல நினைந்து மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புள்ளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளை என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடி போற்றி அருள் தரும் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர்களின் மாக்கதை பெரிய புராணம் என்ற காப்பியத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருள் வரலாற்றிலே ஒரு சில பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருளியிருக்கிறார். அன்பர் பெருமக்களே, அடியார் பெருமக்களே, நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். நமக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் நாம் முதலில் நல்லதையே செய்ய வேண்டும். நமக்கு அறிவு வேண்டுமானால் நாம் அறிவார்ந்தவர்களோடு சேர வேண்டும். அறிவு உள்ள நூல்களை நாம் கற்க வேண்டும். அப்படி நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காகத்தான் நம்மளெல்லாம் நம்மளுடைய பெற்றோர்கள் பள்ளியில கொண்டு சேர்த்து அந்த ஞானத்தை பெற வேண்டும். ஞானம் என்பது எங்கிருந்து வருதுன்னா நல்ல நூல்களில் இருந்து நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்து அப்படி குணங்களை கொண்டுட்டு வராங்க. அதுல நம்ம எதை வேண்டணும் அப்படிங்கறதெல்லாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு நிறைய இந்த பெரிய புராணத்துல அங்கங்கே சொல்லுவாங்க. இப்ப நீங்க அடியார் பெருமக்களா இருக்கிற நீங்க சிவஞானம் உங்களுக்கு வேண்டுமா? அப்ப நீங்க எதை படிக்கணும்? திருமுறையை படிக்கணும். சிவபெருமானுடைய அருள் நூல்களை நம்ம படிக்கணும். அப்படி நம்ம அதையே படிச்சு அதே சிந்தனையில இருந்தோம்னா மெய்ஞானமானது நமக்கு கைவரப்பெறும். அதுதான் உண்மை. அததான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் சரிதத்துல சொல்றாரு. ஞான சம்பந்தனுடைய அருள் வரலாறு அடியார் பெருமக்களுக்கு தெரியும். திருத்தோணிபுரத்துல சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் திருமகனாக திரு அவதாரம் செய்தவர் ஞான சம்பந்த பிள்ளையார். அவரை கூட்டிட்டு போய் ஒரு நாள் திரு தோணிபுரத்தில் உள்ள அந்த திருக்குளத்திலே நீராட செல்கிறார் சிவபாத இருதயர். அப்பொழுது தன்னுடைய முந்தைய தவத்தின் காரணமாக ஞான சம்பந்த பிள்ளையார் திருத்தோணிபுரத்து ஈசர் அம்மையப்பையை பார்த்து அம்மையே அப்பா என அவர் வந்து கோபுரத்தை பார்த்து அழுகிறார். திருவாய் மலர்ந்து அழுதார் அப்படி நமக்கு சொல்றார். அந்த அருட்சரிதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அதுல சேக்கிழார் சுவாமிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவபாத இருதயருக்கும் அவங்களுக்கும் அந்த பகவதி அம்மையாருடைய பகவதி அம்மையாருக்கும் அவங்க முன்னாடியே வேண்டுனாங்களாம் சிவபெருமான்கிட்ட, தாம் முன் வழங்கி அருளிய பெருவரத்தை நிறைவு செய்ய எண்ணியதால் போலுங்கிறாரு. ஒருவேளை அவங்க வேண்டியிருப்பாங்க, அந்த வேண்டுன வேண்டுதலுக்கு சிவபெருமான் செவிமடுத்து இப்படி ஒரு ஞான குழந்தையே அவருக்கு அருள் செய்தார் அப்படிங்கிற பெருவரத்தை நிறைவு செய்ய எண்ணியதால் போலும் அப்படிங்கிறார். ஒருவேளை அப்படி இருந்திருக்குமோ? தம் பெருமையுடைய திருவடிகளையே போற்றுகின்ற அருமையான நெறியில் நிற்க வரும் சிவஞானத்தை கொடுப்பதற்காக தம்முடன் இருந்த அரிய மறைகளையே தம் வடிவாக கொண்டு உயிர்களை ஆட்கொள்ளுகின்ற ஞான முதல்வியரான திருநிலை நாயகி, இந்த திருத்தோணிபுரத்து நாயகி வந்து வேதங்களை எல்லாம் தன்னுடைய உருவாக கொண்டு சிவனுடைய அருள் சக்தி, அந்த சக்தியாகப்பட்ட திருநிலை நாயகி அம்மையாரை பெருமான் சொல்றாரு, அளித்தருளுமாறு திருநிலை நாயகி அம்மையாரை அளித்தருளுமாறு அருள் செய்வாராகில். இந்த பிள்ளை அழுகுறான், பிள்ளைக்கு என்ன வேணுமோ அவனுக்கு எல்லா வேதங்களையும் உருவாக இருக்கின்ற அந்த பிள்ளையார், நீ போய் ஞானசம்பந்தருக்கு இந்த பாலை கொடுன்னு சிவபெருமான் சொல்கிறார் அப்படிங்கிறத நமக்கு தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறாருங்க.
அழுகின்ற பிள்ளையை பார்த்ததும் திருவருட்கருணை பொழியும் உள்ளம் கொண்டவராக சிவபெருமான் எவ்வுலகும் இந்த உலகமெல்லாம் தொட நிற்கும் கொடி போன்ற திருநிலை நாயகி அம்மையாரை பார்த்தருளி இரு மார்பகங்களிலிருந்தும் பொழியும் பாலை பொற்கிண்ணத்தில் ஏற்று இரு பிள்ளைக்கு ஊட்டுக என்று அருளி செய்ய சொன்னாராம். ஞானசம்பந்தருக்கு திருநிலை நாயகி தன்னுடைய மார்பகங்களிலே சுரந்த அந்த பாலை பொற்கிண்ணத்தில் கொடுத்தார். அது வந்து ஒரு அழகான பாடலாக சொல்லுவாங்க, அற்புதமான பாடல் நிறைய இடங்கள்ல. அப்படி அந்த அம்மையாருடைய ஞானங்களையும் வேதங்களையும் உருவாக அந்த அம்மையாருடைய பாலை பொற்கிண்ணத்திலே உண்டார். அதுதான் இந்த பாடல், அற்புதமான பாடல். என்னறிய சிவஞானத்தை இன்னமுதம் குழைத்து அருளி, என்னறிய சிவஞானத்தை இன் அமுதம் குழைத்து அருளி, உன்னடிசில் எனவூட்ட உமையம்மை எதிர்நோ கண்மலர் நீர் துடைத்து அருளி, கையில் பொற்கிண்ணமளித்து அன்னலை அங்கு அழுகை தீர்த்தார் அங்கனார் அருள் புரிந்தார். திருநிலை நாயகி அம்மையார் நினைத்ததற்கு அரிய சிவஞானமாய இனிய அமுதத்தை பாலுடன் குழைத்தருளி, தம்மை நோக்கி நிற்கும் பிள்ளையார் காளி பிள்ளையாரின் கண்ணீரை தன்னுடைய கையால துடைத்தருளி, பால் அமுதத்தை உண்பாயாக, அழக்கூடாது ராஜா, இந்தா இதை சாப்பிடுன்னு அன்பா பேசி தன்னுடைய மடியில உட்கார வச்சு இன்ன அமுதம் குழைத்து அருளி சிவஞானத்தையும் சேர்த்து அம்மா வந்து ஊட்டினாங்களாம் திருநிலை நாயகி. அப்படி பிள்ளையாரை அழுகை தீர்த்து சிவபெருமான் அருள் செய்தார் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்றாருங்க. எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகவும் தாயாகவும் விளங்குகின்ற அம்மையப்பர், இவங்க ரெண்டு பேருமே வெளிப்பட்டு தாமே இவ்வாறு அளித்தமையின் ஆளுடைய பிள்ளையார் என்று பெயர் அவருக்கு வந்ததுங்க. ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்தருக்கு இந்த திருப்பெயரை உடையவராகிய தேவர்களின் முனிவர்கள் முதலிய யாவரும் தெளிந்து அறிய இயலாத மெய்ப்பொருளாகிய எக்காலத்தும் கெடுதல் இல்லாத ஒப்பில்லாத சிவத்தை உணரும் நிலையை. எப்படி மெய்ப்பொருளாகிய எந்த காலத்திலும் கெடுதல் இல்லாத ஒப்பில்லாத சிவத்தை உணரும் நிலையாய சிவஞானத்தை உணர்ந்தார் பெருமான் வாழும் அருள் பெற்றவராய், சிவஞானத்தை உணர்ந்து வாழும் அருள் பெற்றவராய் நிலையில் சிவஞான சம்பந்தர் என்ற திருப்பெயர் உடையவரானார். அது வரைக்கும் அவர் வெறும் சம்பந்தர் தாங்க. இந்த பால ஞானப்பால உண்டதினால அவர் திருஞான சம்பந்தர். திரு என்றால் இந்த உயிர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கின்ற சிவபெருமானுக்கு பேரு தாங்க திரு. அப்படி இந்த பாலை ஞானசம்பந்தருக்கு திருநிலை நாயகி அம்மை அளித்தார். அதனால் அவர் வந்து சிவஞானத்தை உணர்ந்து வாழக்கூடிய அருள் பெற்றவராக நிலையில் சிவஞான சம்பந்தர் என்ற திருப்பெயரையும் பெற்றார் ஞானசம்பந்த பிள்ளையாருங்க. அடுத்த 70வது பாட்டுலங்க சொல்றாரு. இந்த பாட்டுல நமக்கெல்லாம் அழகான கருத்துக்களை எல்லாம் இங்க வந்து நீங்க எங்கேயுமே தேடவே வேணாம். பெரிய புராணத்தை எடுத்து ஒரு ஒரு நாயன்மாருடைய அருள் சரீரத்தை நீங்க படிக்க தொடங்கினீங்கன்னா அதனுடைய பொருள் சிவ சிவ சிவ. அவருக்கு எல்லா கலைஞானம் வந்ததா, சிவஞானம் வந்ததா, மெய்ஞானம் வந்ததா, அதையெல்லாம் உணரக்கூடியவராக இருந்தார். நமக்கு முதல்ல உணர்தல் தாங்க வேணும். கோயிலுக்கு போறோம், ஒரு சுவாமியை பார்க்கறோம், அதை உணரணுங்க. ஏதோ கோயிலுக்கு போனோம், 2 ரூபாய்க்கு அர்ச்சனை சீட்டை வாங்கணும், கொடுத்தோம், சாமியை கும்பிட்டோம், ஆஹா நம்ம கடமை முடிஞ்சு போச்சோன்னு வர்றது இல்லைங்க. இறை என்பது உணர்வு தான், உணர்வது தான், அதுதான் இறை வழிபாடு. இந்த சிவத்தை பெறுவதற்காகவும் இந்த பவத்தை எல்லாம் விழுறதுக்காகவும் நம்ம எல்லாம் எதை பெறுவது, சிவத்தை பெறவும் பவத்தை விடவும் பெறுவது ஞானம். அதுதாங்க உண்மையான ஞானம்.
சிவத்தை பெற்றுட்டோம்னா பவம் தானா விலகிடும். அதனால சிவத்தை பெறணும், பவத்தை விடணும், அதுதான் ஞானம். சரி, இந்த ஞானம் எங்க இருந்து வரும்? சிவப்பரம்பொருளே மேலாய பொருள் என்று உணர்ணும். பரம்பொருள் தான் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியவர், நமக்கு சிவத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம உணர்ணுங்க. சிவப்பரம்பொருளே மேலாய பொருள் என்று உணரவும் அதனோடு இடையீடு இன்றி ஒன்று பற்று நிற்கவும் கலைஞானம் துணை புரியும். நமக்கு கலைஞானம் எதுக்கு உதவி புரியுது? கலைஞானம்னா நம்ம படிக்கிறதுங்க. நம்ம படித்த படிப்பு எதுக்கு துணை நிற்குதுன்னா, சிவபெருமான நம்ம உணரணும். உணர்வதற்கு இடையீடு இன்றி ஒன்றுபட்டு நிற்கதற்கு நம்ம படித்த படிப்பு என்கின்ற அந்த கலைஞானம் துணை புரிவதாகும். அதனால சுவாமி சொல்றாரு, ஞான சம்பந்தர் தெய்வ சேக்கிழார், சிவனடியே சிந்திக்கும், சிவனடியை சிந்திக்கும் சொல்லுங்க, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் அப்படிங்கிறார். பெருமாள் வந்து எப்படி சிவனடியை மட்டுமே சிந்தித்தார், அதனால அதனால அவருக்கு வந்து சிவஞானம் பெருகுச்சு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தை பெற்றார். உவமையில்லாத கலைஞானம் பெற்றார். 3 வயதில் அவருக்கு படிப்பு எங்கிருந்து வந்தது? எல்லா கலைகளும் அவருக்கு வந்துருச்சு. கலைமகள், மலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே அவங்களுக்கு உமாதேவியின் மூலமாக ஞான சம்பந்தருக்கு வந்துருச்சு. அப்படி உவமையில்லா கலைஞானமும் என்றார். அதை வந்து உலகியல் அறிவை உணர்ந்து நூல்களினுடைய மெய்ப்பொருளை உணர்ந்தும் நூல்கள், நம்ம நூல்களுடைய உயர்வும் சிறப்பும் நம்ம வந்து ரொம்ப சிறப்புடையது, அதனால அவற்றையெல்லாம் ஊமையிலா கலைஞானம்ன்றார். அரிய மெய்ஞானம் உள்ள நூல்களை எல்லாம் அவர் உணர்ந்து விட்டார். அதான் ஊமையிலா கலைஞானம் என்றார். இந்த பிறவி பிணிய அறுத்ததற்குரிய மெய் உணர்வு இருப்பினும் அதெல்லாம் விடுவதற்கு காலம் வேண்டும். பழக்கம் தவிர பழகுதல் அத்துணை எளிதன்று. நம்மளுடைய பழக்க வழக்கங்களை டக்குன்னு விடுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுக்கு ஒரு விஷயம் பழகி போச்சுன்னா அதை விடுறது ரொம்ப காலம். அப்படி எளிதன்று. அதனால அறமாற்றும், நம்ம செய்யக்கூடிய பழக்கத்தை எல்லாம் மாற்றி சிவ வழிபாட்டுக்கு நம்மளை மாற்றணும். அறமாற்றும் என்ற தொடரால் குறித்து காட்டினார். ஆதலின் இதனை உணர்வறிய மெய்ஞானம் என்றார். உணர்வு அறிய மெய்ஞானம், இதெல்லாம் மாற்றி நம்மளுக்கிட்ட உள்ள தீய குணங்களை எல்லாம் மாற்றி நாம் சிவபெருமானை உணரக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் இதனை உணர்வறிய மெய்ஞானம் என்றார். இவ்வாறு நிரல் நிறைய கொண்டு உரை செய்தற்கு மேவரும் ஞானம் இரண்டவற்றுள் ஒன்று விமலனார் பாத தாமரையே ஒவ்வாறு மாண்பின் உணர் திருவழிக்கும் ஒப்பில்லா உயர் கலைஞானம் ஞான சம்பந்தருக்கு வந்தது. அந்த பவம் அப்படின்னா நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய பாவங்கள், அந்த பவத்தை வேரோடு கலையும் தக்க மெய்ஞானம். அந்த மெய்ஞானம் என்றால் அது சிவபெருமான் நமக்கு அளிக்கக்கூடியது. மெய்ஞானம் வென்றிவற்றால் சாவதும் பிறப்பும் தன புற சிவத்தை சார்ந்தது. வாய் நிற்றல், நம்ம வந்து அடுத்த பிறப்பு வேணுமா இல்லை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாம தான் முடிவு செய்யணும். அதுதான் சொல்றாரு இந்த பாட்டில். ஒப்பில்லா உயர் கலைஞானத்தவரும் பவத்தை வேறொரு கலையும் தக்க மெய் ஞானம் ஒன்றுவற்றால் சாவதும் பிறப்பும் தனம் புற சிவத்தை சார்ந்தது. வாய் நிற்றல், நம்மெல்லாம் நம்ம செய்யற அந்த செயல்கள் தான், இந்த சிவ செயல்கள் தான் நமக்கு வந்து அடுத்த பாடலை நமக்கு அடுத்த பிறப்பை நிர்ணயம் செய்யும். அதனால இந்த பாட்டுல வந்து அழகான பாட்டுங்க. அவர் சுவாமி பாடிருக்கார் பாருங்க. இது நிறைய இடங்கள்ல கோயில்கள் எல்லாம் ஓதுவார் மூர்த்திகள் பஞ்சபுராணம் பாடும்பொழுது பாடக்கூடிய வழக்கம் இருக்கு. சூப்பரான பாட்டுங்க, அருமையான பாட்டு, பொருள் உணர்ந்து நம்ம பாடணுங்க. சிவனடியே சிந்திக்கும்
திருப்பெருகு சிவஞானோ பவமதனை அறமாற்றோ பாங்கிடில் ஓங்கிய ஞானோ உமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானோ தவ முதல்வர் சம்பந்தர் உணர்ந்தார் அந்நிலையில் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் திருச்சிற்றம்பலம் சிவனடியே சிந்தித்து நாம் எல்லாம் வாழ வேண்டும். அப்படி சிவனடியே சிந்தித்தால் நமக்கு திருவனுடைய அருளாகிய பெரு சிவஞானம் நம்ம பெறலாம். சிவஞானத்தை பெற்றோமையானால் பவம் அதனை நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பவம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். பாங்கினில் ஓங்கிய ஞானம் நமக்கு கிடைக்கும். உவமை இல்லாத கலைஞானம் நமக்கு கிடைக்கும். உணர்வறிய மெய்ஞானமும் நமக்கு கிடைக்கும். நீங்களும் சிவபெருமானை வழிபட்டீர்களேயானால் உணர்வறிய மெய்ஞானம் தவம் முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பேரு இந்த சிவ வழிபாட்டினால் கிடைத்த நன்மைகள் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய பேறுகள் உங்களை விட்டு விலகக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க உணரணும். அந்த நிலையில் உணரக்கூடிய நிலையில் இருந்தாரு ஞானசம்பந்த பிள்ளையார். அதுதான் உணர்ந்தார் அந்நிலையில் என்று இந்த பாடல்ல வந்து நமக்கு அருளுகிறார்கள் என்ற அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம் குறைவில்லாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வாழ்க சீடு அடியாரெல்லாம் சிவா. திருச்சிற்றம்பலம்.